ஒரு முடிவோட தான் ஊருக்குள்ள வந்திருப்பானோ. அண்ணே 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 அண்ணே, மதுரை ஆண்டாரே பாண்டியம்மனே, அவரை பார்த்துருக்கானே? நான் வந்து அப்போ பிறக்கலப்பா. வீட்டுக்கு போற நேரமாச்சே, இன்னைக்கு சந்தங்கிறதால லேட்டா வருவாளோ. வயிறு வேற சரியில்லை, கடமுடங்குது, என்ன பண்றது? கந்தா, வயித்த கலக்குது, வெளியே போயிட்டு வந்துறேன். கொலுசு சத்தம் கேட்டா சவுண்டு கொடுத்துரு, சரியா? ஐயோ, என்னைய அப்படி பாக்குற? ரொம்ப தான் அழகா இருக்க. ஏய், நான் பாண்டிய மன்ன மாதிரி இருக்கேன்னு சும்மா தானே சொன்னேன். சொல்லுபுல, நீ சொன்ன வார்த்தை நெஞ்சுக்குள்ள பட்டாசு கொளுத்து போட்ட மாதிரி டமால் டுமேல்னு. ராத்திரி போற நான் தூங்கவே இல்லை தெரியுமா? நாங்க மட்டும் தூங்கி கொரட்ட வட்டமாக்கும். நேத்து ராத்திரி எங்க போன? உன் வீட்டை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. நானும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா கரைக்கு போயிருந்தேன், அந்த நேரத்தில் வந்துட்டியோ? ஆளுக போய் வந்துட்டு இருந்தாங்க, இல்லைனா காத்துட்டு இருந்திருப்பேன். வரட்டுமா? இவ வந்தேங்கிறா. கந்தங்கிட்ட குரல் கொடுக்க சொன்னே, அவன் கொடுக்கலையே. ஏ தாமர, என்ன உன் கொலுசுங்க? திருகாணி கழிட்டு விழுந்துருச்சு, அதான் கழட்டி வச்சிருக்கேன். ஏன் கேக்குற? ஒன்னும் இல்லை, நீ போ. கந்த ஏன் குரல் கொடுக்கலன்னு இப்பத்தான் தெரியுது. குளிக்க போனோம், எம்புட்டு நேரம் டி. சரி, சீக்கிரம் இந்த பூவை கட்டு. செட்டியார் வீட்டில் 10 முழம் பூ கேட்டிருக்காங்க, சீக்கிரம் கட்டு. சரிம்மா. அந்தா, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எதுக்கு வந்த? அம்மா முழிச்சாங்கன்னா பிரச்சனை ஏறும், போயிடு. உன்ன பொண்ணு பக்கம் வந்தாங்களா? திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என்னால மறக்க முடியல. என்னாச்சு? என்ன உங்களுக்கு பிடிச்சு போச்சு, ஜாதகத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கான்? நீ சொன்ன மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கான். வேற மாதிரினா?
சினிமா நடிகர் மாதிரி இருக்கான். டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்லாம் பேசுகிறான். கை நிறைய சம்பாதிக்கிறானா? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? சாதகம் பொருந்துச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிருவாங்கல்ல? அம்மாவோட கொலுசு ரொம்ப நாளா பாதுகாத்து வச்சிருந்தேன். உனக்கு கொடுக்கணும் தோணுச்சு. அதான் ஆசாரிட்டு கொடுத்து பாலிஷ் போட்டு உனக்கு தான் என் கல்யாண பரிசு. என்ன மறந்துட மாட்டியே? அங்க யாரோ நிக்கிறான் பாரு. உள்ள போயிடு. மொட்டையா போயிருவான். பணத்தை கொடுக்காம எந்திரிச்சு ஓடுறேன் பாரு. வடுகப்பட்டி மாணிக்கம் கூப்பிட்டேன், அவன் கூடையாவது போயிருக்கலாம். ஒண்ணுமே நடக்கடா, ஏண்டா இப்படி தோத்துறீ? ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி கட்டி வச்சு அடிச்சீங்களா? இந்த வந்துட்டானா? அவகிட்ட அடி வாங்கி பாருங்கடா, அப்ப தெரியும் என்னன்னு. வாடி ரசாத்தி, வாங்க தூக்கி போட்டு மிதி. எனக்கு ஒண்ணுனா என் பொண்டாட்டி விடுவாளாடா? இப்ப ஓடுறிய. திருட்டு பயல, அடுத்த வீட்டுல களவாண்ட இருக்க. உனக்கு அறிவு இருக்கடா? களவாங்க போகலடி. வேற எதுக்கே போனே? நான் தாடி களவாங்க போனேன். தெரியாம களவாண்டுட்டி. இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன்டி. இனிமே வீட்டு பக்கம் வந்த செருப்ப கட்டி அடிப்பேன். தூப்பு கட்ட பயல, வாத்த கோண வச்சிருக்க வச்சுக்கிறேன். இதுக்கே இந்த போல புழக்கிறாளே. அந்த காரியா வெட்டி கனகா மேட்டர் தெரிஞ்சிருந்துச்சுனா ஆத்தாடி. டே கணேசா, உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சுரா. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தான். ஓடிப்போ, எங்க போயிருவ? உண்மையிலேயே தாமர வீட்டுக்கு வந்த திருடன் யாரு கண்டுபிடிக்கிறேன். உன்னை பார்க்க வீட்டுக்கு போன. கல்யாணம் முடிவாயிச்சா? ஜாதகம் பார்த்துட்டாங்க. ஏழு பொறுத்தோருக்கும் வர தை மாதம் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. ஓ, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரியா? சந்தோஷம் தானே? சொல்லு தாமர. என்னை நிறைய பேர் பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போல்லாம் சாமிகிட்ட போய் எப்படியும் இந்த சம்பந்தம் அமைஞ்சிடணும்னு வேண்டிக்குவேன். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கும் அப்படிதானே வேண்டிக்கிட்ட? இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்ட. அழுகாத, அழுகாத உள்ள. ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் தச்சக்குடி கிராமத்துக்கு சமத்துவ கிராமம்னு ஜனாதிபதி விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அங்கே ஏழை பணக்காரங்க மேல் சாதி கீழ் சாதின்னு பிரிக்காமல் தாயா புள்ளையாக பழகுவாங்க. ரெண்டு பேரும் சம்மந்தம் கூட பண்ணிக்குவாங்க. அதனால் உங்கள் விஷயத்தில் சின்ன நம்பிக்கை இருக்குது. தாமர குடும்பம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். இவ அப்பா லோகநாதன் என் பிரஸில் தான் 20 வருஷமாக வேலை செஞ்சிட்ருந்தான். பாவம், ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலி வந்து
அதுக்கப்புறம் இவ அம்மா வள்ளிமயில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவளை வளர்த்து ஆளாக்குனான். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கேன். வள்ளிமயில் என் பேச்சை தட்டாது. இருந்தாலும் பொண்ணை பார்த்து ஜாதகம் பொருத்தெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட கல்யாணம் முடிவு பண்ணுற சூழ்நிலையில் உங்கள் விஷயத்த வள்ளிமயில் எப்படி எடுத்துக்கோன்னு எனக்கு தெரியலை. நான் பேசி பார்க்குறேன், நீ போமா. என்னடா மனசு பதறுதா? 10 வருஷம் பழகின மாதிரி இப்படி துடிக்கிற? தைரியமர்றா, காக்கா குருவி கூட காதலிக்குது, நீ காதலிக்க கூடாதா? அவ உனக்குன்னு இருந்தா யாராலையோ ஒண்ணுமே பண்ண முடியாது. போடா.